ஸ்ரீ குருபியோ நமஹா. இந்த சாயலட்ச சந்தியாதனம் பண்றேன் இல்லையா, அதுல பல பேருக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, எந்த திசையை நோக்கி எது பண்றதுன்னு. வார்த்தை அநேகமா ஒரு ரெண்டு மூணு பேராவது போன் பண்ணி கேட்டுருப்பான். சில நேரங்கள் இந்த என்னைக்கு அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டைரக்ஷன்ஸ்ல சில குழப்பம் வரும். காத்தால பிராத்த சந்தியா, மத்தியானம் மாத்தியானிக்கும் பண்ற சந்தியானத்துல யாருக்கும் சந்தேகம் பண்றது வரதே இல்லை. எல்லாம் எல்லாம் கிழக்கு நோக்கி தான், அதுல எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் வரப்போறது இல்லை திசையை பொறுத்த வரையில. ஆனா சாயரக்ஷில கொஞ்சம் குழப்பிக்கிறா சில பேர். ரொம்ப சிம்பிள், சாயரக்ஷில சந்தியாவந்தனம் சாயந்தரம் வடக்கு நோக்கி ஆரம்பிக்கிறோம். இந்த அர்க்கியோட ஸ்தானம், அர்க்கியோட கட்டம் வரும் இல்லையா, அப்போ திசை மாறும். அது வரையில எல்லாமே சங்கல்பத்தில இருந்து எல்லாமே வடக்கு நோக்கி பண்றோம். அர்க்கியோட ஸ்தானம் வந்த உடனே, அந்த கட்டம் வந்த உடனே மேற்கு நோக்கி, சூரிய அஸ்தமத்துக்கு முன்னாடி பண்றோம் இல்லையா, மேற்கு நோக்கி குந்திட்டு உட்கார்ந்துட்டு அர்க்கியம் விடணும். அர்க்கியம் விட்டு விடும்போது மேற்க திரும்புறோம் இல்லையா, திரும்பணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு சூக்ஷம் இருக்கு. சாதாரணமா வடக்கு நோக்கி பண்ணிட்டு இருப்போம், மேற்கு திரும்பறதுக்கு இடது பக்கமா டக்குன்னு திரும்பிடலாம். ஆனா அப்படி திரும்ப கூடாதுன்னு சொல்லிருக்கா பெரியவா எல்லாரும். பிரதட்சிணமா தான் மேற்கு பக்கம் திரும்பணும், ஏன்னா அதுதான் எடுத்திருக்கு. பிரதட்சிணமா தான் மேற்கு திசையை அடையணும். பிறகு ஐக்கிய அனுசந்தானம் அதெல்லாம் ஆன பிறகு ஆதித்யாதி நவகிரக தர்ப்பணம், கேசவாதி தர்ப்பணம்லாம் செய்யணும் இல்லையா, அது வந்து வடக்கு நோக்கி பண்ணணும். ஆச்சமனம் அங்கேயே பண்ணி முடிச்சிடணும். பிறகு என்ன வரும், ஜபம். ஜபத்துக்கு கொஞ்சம் தள்ளி உட்காரணும், கொஞ்சம்னா இங்க 30 அடிக்குள்ளேயே தள்ளி உட்காரணும் சொல்லி பெரியவாளன் சொல்லியிருக்கா. அதுதான் சிஷ்டாச்சாரம். அர்க்கியம் ஒரு இடத்துல விடுறது, ஒரு அபார்ட்மெண்ட்ல, இன்னொரு அபார்ட்மெண்ட்ல, வேற எங்கேயோ இன்னொரு ஃபிளாட்ல ஜபத்தை போய் விடுற ஜபம் பண்றதெல்லாம் கூடாது. எங்க அர்க்கியம் விடுறோமோ அதுல இருந்து ஒரு 30 அடிக்குள்ளேயே நம்ம அந்த விசிறிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அங்கேயே ஜபம் பண்ணோம். மேற்கு நோக்கி உட்காந்து நம்ம ஜபம் பண்றோம் இல்லையா. அந்த ஜபத்து முடிவுல ஆச்சமனம் வரும். அந்த ஆச்சமனமானது மீண்டும் வடக்கு நோக்கி ஆச்சமனம் பண்ணி சந்தியாவனத்தை முடிச்சிருவேன். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சாயரக்ஷ சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கிறது வடக்கு நோக்கி, பிறகு மேற்கு நோக்கி அர்க்கியம் விடுறோம். ஐக்கியானுசந்தானம் முடிஞ்சு ஆதித்யாதி கேசவாதி தர்ப்பணத்துக்கு திருப்பியும் வடக்கு நோக்கி தர்ப்பணம் பண்ணணும், தர்ப்பணம் ஜலம் விடணும். பிறகு அங்கேயே ஆச்சமனம் பண்ணணும். உடனே கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு மேற்கு நோக்கி காயத்ரி ஜபத்தை முடிக்கணும். பிறகு உபஸ்தானம் எல்லாம் ஆன பிறகு வடக்கு நோக்கி ஆச்சமனம் பண்ணி சந்தியாவந்தத்தை முடிச்சணும். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். நாராயணன்.